Thank you.
அப்படி
தசரத சக்கரவர்த்திக்கு பத்து ரதம் உள்ளது. எப்பேற்பட்ட ரதம்? பொன்னால் உருக்கி ஊத்தப்பட்ட ரதம். தங்கத்தால் செய்யப்பட்ட ரதம். தங்கத்தால் செய்யப்பட்ட ரதம். அந்த ரதமானது ரதமானது தினந்தோறும் இதன் வீதியின் வழியாக ஓடுவது வழக்கம். ஆமா, அப்படி ஓடும் பொழுது இருண்ட கல்லையும் தண்ணீரமாக்கிறேன். இந்த வீதியை பார்த்தால் இருண்டு போற கல் இருக்கிறது. அந்த ரதமானது தினந்தோறும் வீதியின் வழியாக ஓடும் பொழுது அந்த இருண்டு போற கல் மேல் பட்டு உராய்ந்து உராய்ந்து தங்கமாக மாறுகிறது. தினந்தோறும் சக்கர இரண்டு போற கல் மேல உரைந்து உரைந்து இந்த மக்களிடத்திலே பேசி பேசி பழகி பழகி உறவாடி உறவாடி நாமெல்லாம் தங்கமாக இருந்தாலும் அவர் இடத்துல பேசி உறவாடி நாமெல்லாம் தங்கமாக மாற தங்கமாக மாற வேண்டும். ஆமா, அப்படி இருந்தாலும் கற்றதோ கடுகளவு அல்லாததோ உலக அளவு இருக்கலாம். சரி, அப்படி இருந்தாலும் இந்த நல்ல இரவிலை ஒரு விநாயகர் தோற்றம் அளித்து ஆண்டவ பாடவோ அல்லது தமிழ் பேசவோ இத்திருச்சபைய நாடி வந்திருக்கின்றேன். அம்மா யாரு? என் நாட்டை சேர்ந்தவர். என்னோட வழக்கத்தை மிருதலாவதி அப்படி மிருதலாவதியாக இருந்தாலும் நான் எந்த நாட்டை சேர்ந்தவன்? என்ன பின்னடைந்த
சரி அப்படி நிஜமா சூரனா இருந்தலாம் என்ன போய் நாங்க மாமன் கூப்பிட முடியுமா? தகுதி இல்ல இருக்கு என்னடா தகுதி வேணும். நீ பேசுமா, நீ இந்த அசுராதிகள் எல்லாம் என் தந்தையார் இடத்துல பாடசாலைக்கு வருவது வழக்கம். ஆமா, எப்பேற்பட்ட வித்தியா இருந்தாலும் சரி என் தந்தையார் இடத்துலதான் கேட்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது ஒரு நாள் பார்த்தால் அசுராதிகள் எல்லாம் என் தந்தையார் இடத்துல வந்தார். நான் அரண்மனையில் இருக்கும் பொழுது அப்ப பார்த்த அவர, ஐயோ அவரதா வீட்டுக்காரு. ஆமா நிஜமா சூரன், என் வீட்டுக்கார பார்த்தேன். அவரை பார்த்த உடனே அவர் மேல ஒரு ஆசை. ஆமா இவரு தான் கட்டணும், இல்ல சிறுபடுத்தும் ஒரு ஆசை. ஆமா அப்புறம் என்ன, நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணோம். என்னதுரா பண்ணோம் அப்படி சொல்ல முடியும். திருமணம் நடந்தது. எப்படி நடந்தது? என் தந்தையார் இடத்துல முறைப்படி வந்து பெண் கேட்டார். எங்க வீட்டுக்காரு அப்பா குடுப்பாரா? அசுர குழந்தைக்கெல்லாம் பெண் திருவதே கிடையாது, மறுத்து விட்டார். அப்ப பார்த்தாரு எங்க தான் வந்துச்சோ தெரியல. எங்க வீட்டுக்காரு இருக்கு ஒரே இழு. அம்மா அம்மா என்னது கோவா? ஆமா என் கைய பிடிச்சு ஒரே இழுத்து போயிட்டாரு. ஆமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆமா சந்தோஷமா சந்தோஷமா இருக்கிறோம் கல்யாணம். ஆமா என்ன குறையவே கிடையாது. ஆமா என் வீட்டுக்காரர் நல்லவா இருக்கிறாரு எல்லாமே. ஆமா சரி அப்படி இருந்தாலும் இப்ப எங்க போக வேண்டாம், வீட்டுக்கார பாக்கணும். Party boy.
என்னுடைய மனைவி மிருதுலாவதி நான் சொன்ன மாதிரி Thank you.
தலாவதி மல்லிகை மின்ன மந்தாரம்ல புத்தமலை கேட்டு வந்து பண்ணியால் பாதத்தை கழுவி ஏற்பட்ட அடியாளை துடைத்து இந்த வண்டு முகராத மலர்களை விடைத்து வந்து என்ன மாலையிட்ட மன்னவரே கதி என்று உன்னுடைய பாதத்தில் படித்திருக்கிறவன் நடினை செய்யற இவனவோ குலுங்க பூந்து நீ எப்படி இருக்கானு தெரியுமா? ஒரு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும். சரி, அதனால உன்னை கூப்பிட்டு என்னோட மாமா இருக்கிறாரா? ஆமா. சரிங்க, என்ன செய்ய? ஆமா, வீட்டுல இருக்கிற வேலை எல்லாம் பாரு. சரி, நான் போய் அண்ணன் என்னன்னு கேட்டு வரேன். அப்படியா? ஆமா. சரிங்க, ஆகட்டும். ஆனந்தபோ.